எல்லா புகழும் இறைவனுக்கு. பொதுவாகவே நம்ம கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கலாச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 வயசில், 6 வயசில், 7 வயசில், 8 வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தா முப்பாட்டன்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த அது எதுக்காக அப்படின்னு எனக்கு தெரிய வரல. சொந்தம் விட்டுடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையிலையா என்னென்னு தெரிய வரல. பட் சீக்கிரம் சீக்கிரமாகவே கல்யாணமாகி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு தலைக்கு ஒரு 12 பிள்ளைங்க 13 பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அது பாட்டே வச வசன் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஆட்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன எஜுகேஷனில் அந்த காலத்தில் இருந்துச்சு, அவங்களாம் வந்துட்டு காமம்ங்கிற ஒரு விஷயம் தெரியாமலா முன்னோர்கள் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை அவங்க தெரியாமல் நம்ம எல்லாம் பிறந்திருப்போம், நம்ம அப்பா அம்மா பாட்டன் பாட்டியெல்லாம். ஸோ அது உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, சொல்லி தெரிவதில்லை மன்மத கலை அப்படிம்பாங்க. எதை எதை சொல்லணுமோ அதை சொன்னால் போதும். ஏன்னா கடவுள் இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதையெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அறிவை நமக்கு மிருகத்துக்கு கொடுத்துருக்குறோம். என்ன அவ்வளோது, நம்ம மனுஷங்களே விட்டுடும். நமக்கு தெரிஞ்சு மாடு கண்ணு போடும், பார்த்துருப்பீங்க, குட்டி போடும். குட்டி போடுறது தான் கண்ணு போடும் அப்படிம்பாங்க. நம்ம ஊர் பக்கம்லாம் குட்டி போடும், அது விழுந்த கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தலை சுற்றுற அளவுக்கு கிறுக்கு கிறுக்கு கிறுக்குன்னு அந்த ஏரியாவே சுற்றி வந்துடும். சமயத்தில் சில மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே போந்துடும் குட்டிங்க. திருப்பி கொண்டு வந்து அம்மாக்கிட்ட விட்டிங்கன்னா கரெக்டாக போய் அந்த காம்பில் வாய வைக்கும், கரெக்டாக போய் அந்த காம்பில் வாய வைக்கும். ஸோ ஒரு மிருகத்தையே கடவுள் அந்த மாதிரி படைத்து அனுப்பியிருக்கும்போது ஒரு மனுஷங்க நமக்கு இன்னும் அதை விட எவ்வளோ பவர்ஃபுல்லான அறிவுலாம் இருக்கும். ஆனால் நம்ம ஆளுங்க இந்த கல்வியை கொண்டு வந்து புகுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இங்கிலீஷில் சொன்னால் ஏதாவது ஸ்ட்ரைக் வருமோன்னு யோசிக்கிறேன். இந்த காமம் சம்பந்தமான, ஆபாசம் சம்பந்தமான அறிவு வந்துட்டு பார்த்திங்கன்னா கல்வி வந்துட்டு பள்ளிக்கூடத்துலேயே கொண்டுக்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குட் டச் பேட் டச், என்னை பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்னென்னா அந்தந்த வயசு வரும்போது அவங்கவுங்க தெரிஞ்சுக்கிறாங்க இந்த உடல் பரிணாம வளர்ச்சி, உடல் வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதில் வந்து அதில் உள்ள அந்த சேஞ்சஸே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை கொடுத்துருது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெரிஞ்சிட்ட விஷயங்களை சொல்கிறேன். அது அந்த மாதிரி தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பச்சை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு முதல் எபிசோட் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கெல்லாம் ஓகே சரிதான், பட் என்னையே பொறுத்த வரைக்கும் 4 பச்சை பிள்ளைங்களை வச்சு வீணாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ அந்த பிள்ளைங்க போயிட்டு வெளியில் யார்கிட்டயோ சொல்லி சந்தோஷப்பட்டுக்க முடியுமா? நான் வந்துட்டு சின்ன வயசு அஜித்தா ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறேன், நான் சின்ன வயசு விஜயா ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறேன், தனுஷா ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். நான் ஒரு படத்தில் எனக்கு ஒரு பையன் முத்தம் கொடுப்பான், நான் வந்து முத்தம் கொடுத்தா எனக்கு குழந்த பிறந்துடும் நான் பேசியிருப்பேன். இன்னொரு பையன் வந்து நான் வந்து விட்டு படம் சிடி வந்துட்டு கொடுப்பேன், அதை என் ஃப்ரெண்டு வாங்குவான். இன்னொருத்தன் என்ன நான் விட்டு படத்தை கொண்டு எங்கள் வீட்டில் போட்டு வச்சுருவேன், எங்கள் அப்பா அம்மா எடுத்து பார்த்துருவாங்க. இதை போய் யார்கிட்ட பிள்ளைங்க சொல்லி சந்தோஷப்பட்டுக்க முடியுமா? அந்தளவுக்கு ஒரு கேவலமான நிலை வந்துட்டு இந்த படத்தில் உருவாக்கியிருக்கிறாங்க. இதில் எல்லாம் அவங்க குடும்பம் சம்மந்தப்பட்டவங்க, அவங்க மனைவியோ இல்லை அவங்க கணவனோ இல்லை அவங்க பிள்ளைகளுக்கோ இதெல்லாம் கொண்டு போய் புகுத்துவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரல. அவங்களாம் செய்வாங்களா இதை? அவங்க மனைவிக்கிட்ட போயிட்டு நான் வீட்டில் இல்லைன்னா கூட நீ வேறு யாரோடய போயிட்டு உறவு வச்சிக்க, இல்லை ஒரு கணவன்கிட்ட ஒரு மனைவி படியாங்க நான் வீட்டில் இல்லைன்னா கூட நீங்கள் போய் வேறு யாரோடய உறவு வச்சிக்க, அதை இவங்க சொல்லவே தேவையில்லை. இன்றைக்கி இருக்கிற கலாச்சாரம் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது, அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. பார்க்குற செய்திகள்லாம் நமக்கு அதான் சொல்லுது, நம்ம எதையும் கண்ணால் பார்க்கல சொல்ல வரோம். ஸோ அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை முதல்ல அவங்க குடும்பத்தை கொண்டுட்டு போவாங்களா அப்படிங்கிறதே தெரிய வரல. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் என்ன தைரியத்தில் மெசேஜ் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இவங்க இந்த சமுதாயத்தில் இப்படி இருக்குது. இப்போ சோனியா அகர்வால் இனியா கதாபாத்திரத்தை நான் சொல்கிறேன். இனியா கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட்லேயும் ஒஸ்ட்டும் படும் ஒஸ்ட்டான ஒரு கதாபாத்திரம் இனியாவுக்கு. பட் பர்ஃபார்மன்ஸ் வாய்ஸாக பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்கிறாங்க, பர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே தான். அப்புறம் அவங்களாம் இந்த பர்ஃபார்மன்ஸை பண்ணாமல் வேற யார் இந்த பர்ஃபார்மன்ஸை பண்ண போகிறாங்க? சோனியா அகர்வாலையும் உள்ள எடுத்து விட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த அம்மா மேலே ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சு. 7G ரெயின்போ காலனியோட அவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம கண்ணில் நிற்கிதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நடிகை கொண்டாந்து அவங்களையும் ஏற்ற தள்ளி விட்டாங்க. அவங்க விருப்பப்பட்டு தான் வந்திருப்பாங்க. மைம் கோபி அவர் மண்டை ஆட்டி ஆட்டி மண்டை ஆட்டி எப்பயும் போல் ஒரு டைலாக் பேசுகிறாரு, அவ்வளோதான் அவரோட நடிப்பு. பட் அவர் ஓகே தான். நான் என்ன கேட்க வரேன், இந்த சமுதாயத்தில் இப்படி நடக்குது அப்படின்னு இந்த கதையை சொல்ல வராங்களா? இல்லை இப்படியெல்லாம் பண்ணுங்கள், நீங்கள் கணவனை பிரிஞ்சிருந்தால் அப்படி பண்ணுங்கள், மனைவியை பிரிஞ்சிருந்தால் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராங்களா அப்படிங்கிறது இல்லை. அப்படி பார்த்தா இந்த விஷயத்த முதல்ல இவங்க குடும்பத்துக்கு சொல்லுவாங்களா?
இவங்க பிள்ளைகளுக்கோ இவங்க அக்கா தங்கச்சிங்களுக்கோ மனைவிக்கோ கணவனுக்கோ இந்த ஒரு விஷயத்தை கொண்டு போவாங்களா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. பட் இதெல்லாம் சமூகத்துக்கு சீர்கேடு தான். இங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கற்பித்து கொடுக்குற அளவுக்கு இங்கே மக்களை வந்து கடவுள் படைக்கலை. கடவுளை இயற்கையாகவே படைச்சிருக்கிற அந்தந்த பருவத்தில் அவங்கவுங்க அதை அதை தேடி அவங்களே போயிடுவாங்க. அது கெட்ட விஷயமா இருக்கட்டும், நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயத்தை நோக்கி அவங்க போகக்கூடாதுங்கிறது கெட்ட விஷயத்தை அவங்க எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. கொக்கோ கோலா குடிக்கிறது கெட்ட விஷயம்தான், தண்ணி குடிக்கிறதே கூட சில நேரங்களில் கெட்ட விஷயமா இல்லை. கெட்ட விஷயங்கிற அவங்க பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இது கெட்ட விஷயம், நமக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்களாம் விளைவிக்கிற அறிவும் கடவுள் கொடுத்துருக்குறோம். இல்லை எனக்கு இது தேவை, நான் தேவையோடு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயம்தான். ஸோ இது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து அவங்களே தேடிக்குவாங்கங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கு படமெல்லாம் போட்டு பாடமெல்லாம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐஸ்வர்யா தத்தா அவங்க கூட நல்ல பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருப்பாங்க. ஸ்ரீகாந்த் இனியா அவங்கெல்லாம் இன்னும் மனசுலேயே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்ல அவங்க பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இது பற்றி நான் என்ன சொல்ல வரது எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. பட் தேவையில்லாமல் இந்த ஆணியை நீங்கள் பிடுங்கவே தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.